ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சன் எஸ் கிரியேச்சர் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்விடேஷன் கார்ட்ஸ் வச்சு ஒரு கிராஃப்டு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒன்று இல்லை மூணு ஸோ இப்போ ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்துடலாமா இன்விடேஷன் கார்ட் பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரிண்ட்டுக்கு நடுவில் கணேஷா வந்துட்டு காயினில் இருந்தது ஸோ இதே நம்ம வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு ரெட்டாங்கல் ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த இன்விடேஷன் கார்டில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருந்துச்சுல இந்த மாதிரி இது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு ஸோ அதுலேயும் வந்துட்டு நான் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி மூணு கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சிறுசும் நான் கட் பண்ணியிருக்கேன் மூணு அதே தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த சின்ன பட்டர்ஃப்ளை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது இப்போது இதே மாதிரி நம்ம மூணு பட்டர்ஃப்ளைய ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி மடிச்சுட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க ஓகே இப்போ மூணு ஒட்டியாச்சு அடுத்து வந்துட்டு நான் வேறு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டரை மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு நீளமாக தேவைப்படும் அதே மாதிரி நம்ம மூணு இது கட் பண்ணணும் ஸோ நான் மூணு மார்க் பண்ணிவிட்டு மூணையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுறேன் உங்களுக்கு அதே இன்விடேஷன் கார்டில் வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு அதில் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் வேறு இன்விடேஷன் கார்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்விடேஷன் கால்லேயும் கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு அதனால இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ ப்ளைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா தெரியாது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரொம்ப குட்டியாக ஒட்ட போகிறோம் அதாவது நீளம் வந்துட்டு ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் நீளமாக ஒட்டிடலாம் அதுக்கடுத்து இது ரொம்ப நீளமாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி இருக்கும் இன்னும் செக்யூலர் இருக்கக்காக நான் சில டைப் எடுத்து ஒட்டியிருக்கேன் ஸோ நம்மளோட வால் ஹேங்கிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்துட்டு எட்ஜஸ்ட்டில் இன்னும் கர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ அதனால நான் எட்ஜஸ்டில் வந்துட்டு கர்வர்க் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் ஓகே கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு செகண்ட் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எந்த டிசைனுமே கிடையாது அதாவது இன்விடேஷன் கார்டில் பேக் சைடு வரும் இல்லையா அந்த ப்ளைன் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுனால இது பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால இதை எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த கணேஷா வந்துட்டு வேறு ஒரு இன்விடேஷன் கார்டில் இருந்தது அதை வந்துட்டு நான் இதுக்கு மெஷர் பண்ணிக்கிறேன் நடுவில் வச்சு மெஷர் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு என்வலப் மாதிரி நான் வந்துட்டு மடிச்சுக்கிறேன் ஓகே இப்போ மடித்தாச்சு அதுக்கப்புறமா கீழே இல்லை பகுதியை இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிடலாம் கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறத நான் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மேல் பகுதியில் இருக்கிறத நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் ஸோ மேல் பகுதியில் நம்மளுக்கு அது தேவைப்படாது கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மடித்ததை இந்த மாதிரி உள்ளே வச்சு கம்ப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம் அதாவது நம்ம ஒட்டினது வெளியே தெரியாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வச்சு இதை வச்சு உள்ளே விட்டு ஓட்டுறோம் நீங்கள் வந்துட்டு வெளியே வச்சு ஒட்டலாம் அது அவ்வளோவா க்ளீனாக நீட்டாக தெரியாது அதனால் நான் உள்ளே வச்சு ஒட்டிடுறேன் அடுத்து இந்த கணேஷாவும் நடுவில் இந்த மாதிரி ஒட்டிடுறேன் ஒட்டிட்டு இந்த இன்வலப் மடிக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப்பை கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் இன்விடேஷன் கார்டு இது டிசைன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒட்டலாம் ரெண்டு பக்கமும் நான் இதுவே டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒட்டல அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் நான் அதே மாதிரி இன்விடேஷன் கார்டில் தான் செஞ்சுருந்தேன் ஓகே இப்போ இது ரெண்டு பார்த்தாச்சு அடுத்து வந்துட்டு தேர்ட் ஐடியா இந்த தேர்ட் ஐடியாவில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிளான வெட்டிங் கார்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு இந்த கணேஷா மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை வந்துட்டு ஆஞ்சனியாக இருந்தார் ஆஞ்சனேயுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கணேஷா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் ஒரு ஓவல் ஷேஃப்க்கு கட் பண்ணிடுறேன் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்துட்டு கார்ட்போடை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பிளேட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிஸரில் கட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கணேஷா இருக்கிற சைஸுக்கு வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் ஒரு ஓவல் ஷேப்பை நான் கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி நானே கையில் வரைஞ்சிக்கிறேன் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நான் பண்ணலை ஓகே இந்த மாதிரி நம்ம ஓவல் ஷேப்க்கு வரைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி பர்பிள் கலரில் லிட்டாக ஃபோம் ஷீட் இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒட்ட போகிறேன் ஓகே ஒட்டியாச்சு அடுத்த அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கணேஷா ஒட்டுறதுக்காக ஒரு வேஸ்ட்டு வெட்டிங் கார்டு எடுத்து அது மேலே இந்த கணேஷாவை நான் ஒட்டிடுறேன் ஃபஸ்ட்டு ஒட்டிவிட்டு இந்த ஃப்ரேமை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் எல்லாமே ஃபெவிகலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்துட்டு ஒட்டி முடித்தாச்சு இப்போ இருக்க சைடு எஜ்ஜஸ் இருக்குல்லையே அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்னு தோணுச்சு அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன் ஸோ இந்த மாதிரி நாலு பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடு நடுவில் வச்சு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டிடலாம் ஸோ ஒட்டி முடித்தாச்சு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை எங்கேயாச்சும் பீஸாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த நம்ம மூணு கிராஃப்டில் உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களா இருக்கும் தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப்